67 செயின் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் இந்த இது பார்த்தீங்கன்னா 5 செவரன் தாலிக்கொடி தான். இது வந்து நான் வந்துட்டு செவன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் தாலி செயினுக்கு எவ்வளோ வரும்ன்றதை பார்த்துருவோம். அப்புறம் வந்துட்டு முகப்பு வச்சு எடுக்கிறதுனா எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 5 செவரன் செயின் எடுக்கிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கேன் இந்த இது பார்த்தீங்கன்னா 5 செவரன் தாலிக்கொடி தான். இது வந்து நான் வந்துட்டு சீட்டு போட்டு தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ நான் சீட்டு போட்டு எடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. நான் எடுத்து 2-3 வருஷம் ஆச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டாங்கன்னா 3% தான் போட்டாங்க. நான் 5 செவரன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 4 தான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு சீட் அமௌண்ட்டு 4 தான் இருந்துச்சு, எக்ஸ்ட்ரா 1 செவரனுக்கு என்கிட்ட அமௌண்ட் இல்லை. அப்புறம் வீட்டில் வந்து சொன்னாங்க நம்ம தாடி கொடி அந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தால் ஒன்று வந்து 4 எடுக்கக்கூடாது, 4.5 செவரன் 4.75 ஒத்தப்படையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ என்னோட தாலியே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 பவுன் நான் எடுக்கல, அதாவது 4 கிராமில் எடுக்கல, 4 கிராமுக்கும் கம்மி, 1 கிராம் கம்மியாக எடுக்கணும், இல்லை 4 கிராம் 1 கிராம் கூட எடுக்கணும். ஸோ நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். 5 பவுனாக எடுக்கணும், ஒத்தப்படையில் எடுக்கணும். இல்லை நீங்கள் வந்துட்டு 2 செவரன் தான் எடுக்கிறீங்கன்னா 2 செவரன் 100 மில்லி கூட எடுங்க, இல்லைன்னா 100 மில்லி கம்மியாக எடுங்க, 1.75 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக எடுங்க, அந்த மாதிரி எடுங்கன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு சொன்னதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்துட்டு எடுத்து போடணும், ஒத்தப்படையில் தான் போடணுமா, ரெட்டப்படையில் வந்து தாலி செயின் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் 1 பவுனுக்கு வந்துட்டு வீட்டில் உள்ள பொருளை கொண்டு போயிட்டு அடகு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்தோம். இது 5 செவரனாக தாலி செவின் எடுத்தோம். இது கழுத்தில் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு தான் எடுத்தோம். அப்புறம் ஒரு சில பல காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தாலி செயின் வந்து போடக்கூடாது, போட்டால் வீட்டுக்கு ஆகாது, ஹஸ்பண்ட்க்கு ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. லைஃப் லாங்காக போடவே கூடாது, கையில் தான் போடணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்ததை அப்படியே வச்சாச்சு. இது வந்து நார்மலாக கழுத்தில் வியர் பண்ணிக்கலாம், தாலியோடு சேர்த்து போடக்கூடாது. நார்மல் செயின் நம்ம வேர் பண்ணுறோம்ல அந்த மாதிரி வந்துட்டு தாலி கொடியாக இதை வந்து போட்டுக்கலாம், மற்றபடி கை தான் எப்பயுமே லைஃப் லாங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கஷ்டமாக தானே இருக்கும், நம்ம ஒரு ட்ரீமில் இருப்போம் தாலி செயின்லாம் போடணும், நல்லா பெருசாக போடணும் அப்படி இப்படின்னு யோசிச்சு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இதில் உள்ள அந்த வளையம் வந்து பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நாங்கள் எடுத்தது இதில் இருந்த வளையம் வந்துட்டு ரொம்ப சின்ன வளையம். பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா எக்ஸ்ட்ரா பெரிய வளையமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 கிராம், அதாவது இதில் இருக்க வளையம் மட்டும் 1 கிராமில் நான் போட்டிருக்கேன், செயின் வந்து 5 பவுன், அது போக வந்துட்டு 1 கிராமில் வந்துட்டு வளையம் போட்டுக்குவோம். ஸோ அந்த மாதிரி தான் நான் நார்மலாகவே என்னோடய செயின் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வளையம் பெருசாக தான் போட்டு எடுப்போம். இது வந்து எங்கள் அத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க, நீ வந்து செயினை வந்துட்டு பார்க்காத, செயின் வந்து நார்மலாக செஞ்சு வர்றது அது ரெடிமேடாக இருக்கு ஓகே, ஆனால் வளையம் மட்டும் நீ எப்பயுமே பெருசாக போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வந்து நாங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணிவிட்டு நான் எடுக்கிற மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வளையமாக வச்சு தான் எடுப்பேன். அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நம்ம எதாவது சண்டையில் கூட பிடிச்சி இழுத்த கூட ஆளாது அந்தளவு வந்துட்டு அந்த வளையம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நல்லா இருக்கும். அப்படியெல்லாம் சண்டை வருமானம்லாம் கெட்டுறாதீங்க, சும்மா நான் சொல்கிறேன் பிள்ளைய பிடிச்சி இழுக்குது வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வளையம் பெருசாக போடுறது நல்லது. ஸோ அதனால நான் பெரிய வளையமாக தான் போட்டிருக்கேன். அது வளையம் வந்து தனியாக இதில் உள்ள வளையத்தை நாங்கள் கழட்டி கொடுத்துட்டு தனியாக 1 கிராமில் வளையம் போட்டோம். ஸோ இது நான் எடுக்கும்போது 3% தான் வேஸ்டேஜ். ஸோ நான் எடுக்கும்போது ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்கிறேன், நான் எடுக்கும்போது 3%. இப்போ வந்து தீபாவளி ஆஃபர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா 2% கூட இந்த மாதிரி முறுக்கு செயின் தாலி செயின், அதாவது நான் சொல்கிறது இந்த மாடல் மட்டுமே 2% வரையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். யூட்டிலைஸ் பண்ணிக்கிறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து முகப்பொருத்து தாலி செயின் எடுக்கணும் 5 செவரனில் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ நான் அதுக்கும் கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன். இந்த நார்மல் முறுக்கு தாலி செயின், அதாவது இப்போ நான் கட்டிட்டுருக்கேன்ல, இந்த தாலி செயினுக்கும் நார்மல் கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன். முகப்பூச்சி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா எவ்வளோ வேஸ்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுக்குமே நான் கால்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்னொரு விஷயம், நீங்கள் முகப்பூச்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஃபுல்லாக தங்கத்தில் இருக்க மாதிரி எடுங்க, ஸ்டோன் வச்சு எடுக்காதீங்க. ஸ்டோன் வச்சு இருக்கிறதுனால நிறைய ஃபெயிலியர் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் வச்சு இப்போது நார்மலாக வந்து தாலி பிரித்து கட்டும்போது, எங்கள் வீட்டில் ரீசெண்டாக எங்கள் வீட்டு சைடு நடந்த விஷயத்தை வச்சு நான் சொல்கிறேன், இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், இப்போவும்னு சொல்கிறேன். அதாவது தாலி பிரித்து கட்டுற ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்துட்டு முகப்பு வச்சு எடுத்து போட்டாங்க, அதில் வந்து ஸ்டோன்லாம் இருந்துச்சு.
ஸோ ஸ்டோனுன்றது பார்த்தீங்கன்னா நல்லா குட்டி குட்டி ஸ்டோனாக வச்சு எடுத்திருந்தாங்க. ஸோ குட்டி குட்டி ஸ்டோனாக வச்சு எடுத்திருந்ததில் அந்த பொண்ணு போட்டு ஒரு ஒரு 1 மந்த் 2 மந்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் அடிக்கடி விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பொண்ணு போய் வச்சிருக்கேன், வச்சா என்ன தான் அந்த ஃபஸ்ட்டு வைக்கிறது வந்து பெர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான், நீங்கள் அடுத்து விழுந்துட்டு வச்சாலாம் அது பெர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ அதனால வந்து அந்த பொண்ணு ஸ்டோனு விழுக ஆரம்பிக்க விட்டு அவங்க வீட்டில் சத்தம் போட்டு இந்த மாடல் அதனால தான் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டு சைடு மாமியா வீட்டு சைடு எதுவும் சொல்ல முடியாதுல்ல, சொன்னால் பிரச்சனை ஆயிடும், அதனால அவங்களாம் எதுவும் சொல்லலை. பட் அவங்க அம்மா வீட்டு சைடு அவங்க அம்மாவே சத்தம் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி எடுக்க வேணான்னு சொன்னேன், நீ தானே எடுக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை போட்டுட்டு திரும்பவும் முகப்பட்சி தேதி தான் எடுத்திருக்கு, ஆனால் அது வந்து ஃபுல்லாக தங்கும், அதில் வந்து சென்டரில் வந்து லட்சுமி வச்ச மாதிரி போட்டு எடுத்துருந்தாங்க. ஸோ அது ஓகே, அது வந்து அவங்கவுங்களோட ஒப்பீனியன், எனக்கு அதுவுமே நான் வந்து வேண்டாம்னு தான் சொல்லுவேன். நம்ம வந்துட்டு எப்போ எப்படி இருப்போம்னு தெரியாது, அதனால சாமி எனி டைம் கழுத்துல வியர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, அது லட்சுமியாக இருந்தாலும் சாமி தானே அப்படின்றது என்னோட ஒப்பீனியன்லாம் நான் சொல்கிறேன். நார்மல் மாடல் வச்சு முகப்பில் நிறைய டிசைன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி வேணா நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் முகப்பச்சு தான் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் நார்மல் தாலி செயின் போட்டுக்கிட்டு நீங்கள் எங்கேயாச்சும் போகும்போது வரும்போது அந்த தாலி செயினை எடுத்து நீங்கள் கழுத்தில் போட்டு போகலாம். ஸோ எனக்கு அந்த ஐடியா இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு என்னோடய டார்கெட்டு அதுதான், முகப்பூ வச்சு நல்ல லட்சுமி இல்லைன்னா மீனாட்சி வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்லாம் இருக்குது. ஸோ பார்க்கலாம், கடவுள் புண்ணியத்தில் நமக்கு வந்துட்டு நல்ல அருள் கிடச்சிச்சின்னா நம்ம அதையும் கூட நம்ம வாங்க முடியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கேயாச்சும் போனால் வந்தால் போடுறதுக்கு வந்து அந்த மாதிரி டிசைன்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்டோன் வச்சு கூட நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி நீங்கள் ரெகுலர் யூஸ்க்கு ஸ்டோன் வச்செல்லாம் எடுத்தீங்கன்னா நீங்கள் தலையில் என்ன என்ன ஆயில் பாத்திங்க நம்ம நிறைய பண்ண தான் செய்வோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஸ்டோனுக்குள்ளே இறங்க தான் செய்வோம், அது வந்து ரெகுலர் யூஸ்க்கு செட்டே ஆகாது. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஏண்டா எடுத்தோன்ற அளவு ஃபீல் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால நீங்கள் எடுத்திருக்கீங்க மேபி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எப்பயாச்சும் போட்டுக்க பாருங்கள். இந்த மாதிரி நார்மல் செயினை வந்துட்டு நீங்கள் தாலியில் கொடுத்து போட்டுக்கோங்க, உங்கள் ரெகுலர் யூஸ்க்கு கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து அந்த மாதிரி எடுத்து டிசப்பாயின்ட் ஆகி திரும்பி மாற்றி அந்த பொண்ணு இப்போ கழுத்தில் அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கு. பட் அது அவங்களோட இஷ்டம், நான் வந்து கடவுள் பக்தி அதிகமாக உள்ளவர், ஸோ நான் வந்து அதை நம்ப மாட்டேன், எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கிறதுமே பிடிக்காது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்பயாச்சும் கழட்டி கழட்டி வைக்கிறேன். இப்போ என் ஹஸ்பண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரிங் வச்சிருக்காரு, 6 படைக்காக 6 வேல் வந்துட்டு நாங்கள் செஞ்சு வாங்கணும், எந்த கடையிலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி கடைசி ஒரு கடையை தேடி பிடிச்சி, அதாவது அப்பாவச்சிட்டியார் கடையை தேடி பிடிச்சி அங்கே செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 பவுனில் வந்துட்டு 6 வேல் வச்சு நாங்கள் ரிங்கு வாங்கினோம். இப்போ என் ஹஸ்பண்ட் எங்கேயாச்சும் போனால் வந்தால் மட்டும் அதை எடுத்து போடுவாங்க, இல்லை ரெகுலராக போடுங்கன்னு நான் சொன்னதுக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம், காலையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளிச்சு குளிச்சுட்டு கழுத்தில் கையில் போட்டுப்பாங்க, நைட்டு வந்தோடனே ஃபர்ஸ்ட் வேலை அவங்க கையிலேருந்து கழட்டி சாமி கையிலேருந்து கழட்டி சாமி ஸ்டாண்டில் வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து கழட்டி வைக்கிறாங்க. இதுவே நம்ம தாலியில் கொடுத்து போடுறது வந்துட்டு நம்ம நைட் நைட்டு கழட்டி வச்சுக்கலாம், இருக்க முடியாது, சங்கடமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் அதையும் பண்ண தான் செய்கிறாங்க, பட் நம்மளோட கலாச்சாரம் அது பண்ண மாட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கழுத்தில் வந்துட்டு என்றைக்கு கழுத்தில் தாலி ஏறுதோ அது கடைசி நம்ம லைஃப் லாங் வரையும் அது நம்ம கழுத்துலேயே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற குடும்பத்துலேருந்து வர்றவங்க நம்ம. ஸோ அதனால் வந்துட்டு கழட்டியெல்லாம் வைக்க மாட்டோம், கழுத்து ஆணியில் கொடுத்து போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி நீ எடுக்கணும்னு விருப்பம் இருந்தால் தாராளமாக எடுக்கலாம். இப்போ எனக்கு ரொம்பவே ஆசை இருக்குது, பட் நான் எடுப்பேன், கண்டிப்பாக நான் எடுப்பேன். எனக்கு வந்துட்டு மீனாட்சி வச்சு எடுக்கணும்னு ஆசை. ஸோ அதை நான் எடுத்துட்டேன்னா இந்த மாதிரி கோயில் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது நான் வியர் பண்ணிவிட்டு வந்து நான் கழட்டி வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம், அதிலேயே சுற்றி ஸ்டோன் வச்சு எடுத்துக்கலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு ஃபுல்லாக தங்கமாக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு முகப்பு வச்சு எடுக்கணும், நான் கழுத்துலேயே போட்டுக்கணும் அப்படின்னா நார்மல் மாடலில் நிறைய டிசைன்ஸில் இருக்குது, அந்த மாதிரி ஃபுல் தங்கமாகவே எடுங்க, ஸ்டோன் வச்சு எடுக்காதீங்க. ஸ்டோன் வச்சு எடுக்கிறதுனா நிறைய ஃபெயிலியர் ஆகிடுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் விழுந்துருது சில டைம், அதை வைக்காமல் அதுவே வந்துட்டு வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரனால அது எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எடுக்கணும்னு நினச்சா அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாச்சும் போட்டுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது என்னோடய ஐடியாவாக சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒத்தப்படையில் எடுத்துக்கோங்க. தாலி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெஞ்சுக்குழி விழுகிற அளவு நல்லா லாங்காக தான் போடணும் அப்படிங்கிறது எனக்கு எங்கள் அத்தை சொன்னது, நான் அப்படி தான் போட்டிருப்பேன். ஸோ அதனால் அந்த மாதிரி போடுறதுக்குமே பழகிக்கோங்க. ரொம்ப ஷார்ட்டாக வந்து போடுறது, நெக்லஸ் மாதிரி போட்டுக்கிறது, அதெல்லாம் நல்லா நல்லதாக என்னன்னு தெரியல, பட் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கரெக்டாக நெஞ்சுக்குழி கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், எனக்கு அதை பற்றி அவ்வளோலாம் தெரியாது. அதே மாதிரி நான் வந்து கயர் யூஸ் பண்ணுறனால நான் சொல்கிறேன், மேபி நிறைய பேர் கயர் யூஸ் பண்ணுறது கிடையாது, கயர் யூஸ் பண்ணுறனால நான் சொல்கிறேன். கயரை வந்துட்டு ரொம்ப அழுக்காக வச்சுட்டு இருக்காதிங்க, அது வந்து குடும்பத்துக்கு ஆகவே ஆகாது, மெயினாக ஹஸ்பண்ட்க்கு ஆகவே ஆகாது, நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ வந்து அது அவங்க உங்கள் ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேத்துக்குமே பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா அப்படியும் வரும்,
ஹஸ்பண்டுக்கு மட்டும் இண்டிவிஜுவலாகவும் பிரச்சனைகள் வரும், குடும்பத்துக்கு சண்டைகள் அதிகமாக இருக்கும், அதுவும் வெள்ளிக்கிழமையெல்லாம் நிறைய சண்டைகள் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்னு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலிஸ்டர் கயிறு போடுறதுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து மஞ்சளாகவே இருக்கும், எவ்வளோதான் அழுக்கு அடைஞ்சாலும் அதில் அழுக்கு சேராது பாலிஸ்டர் கயிறுன்றாங்க, அப்படின்றனால அதை போடுறாங்க. அதுவும் போடக்கூடாது, மஞ்சள் கயிறு தான் போடணும். தினமும் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். நம்ம ஃபேஸ்க்கு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா இப்போ இருக்கிற வெயிலுக்கு அதுக்கும் வந்துட்டு மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும்போது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஆகுது ஃபேஸ். அதனால வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கயிறுக்கு போட்டு குளிக்கிறது தான் ரெகுலர் பண்ணிக்கோங்க. ரெகுலர் பண்ணிக்கிட்டு நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் அந்த மாதிரி, அதாவது மூஞ்சிக்கு வந்துட்டு அப்பாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மஞ்சள் வேணால் நீங்கள் மூஞ்சிக்கு போட்டுக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கயிறுக்கு வந்துட்டு இந்த உரசு, அதாவது கட்டி மஞ்சள் சொல்லுவாங்களா, அந்த மஞ்சளை வச்சு உரசி நீங்கள் கயிறுக்கு போட்டிங்கன்னா நல்லா இருக்க பிடிச்சிக்கிறோம். அது வந்து ரெகுலராக போடுங்க, ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும், 2 மினிட்ஸ் கூட ஆகாது, ஒரு 1 செகண்ட் தான் ஆகும். அந்த மாதிரி தான் அரைச்சி போடுறது கூட ஒரு சுதந்திரத்திரம் பட்டுட்டு அதை கூட போடாமல் நிறைய பேர் அது கருப்படைஞ்சு போய் கிடக்கும், கழுத்தில் கயிறு இருக்கதே தெரியாத அளவு கூட இருக்கும். அப்படியெல்லாம் விடாதீங்க, அது குடும்பத்துக்கு ஆகாது. அழுக்கு சேர்ந்துருச்சு, அந்த கயிறு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு மாற்றிடுங்க. ஒரு நல்ல நாளாக பார்த்து, ஒரு முகூர்த்த நாளாக பார்த்து நீங்களே கயிறை சேஞ்ச் பண்ணிடுங்க. அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இதுவுமே எனக்கு சொன்ன விஷயந்தான், நான் வந்து அதை அப்படி தான் நான் பண்ணுவேன். எனக்கே ஒரு ஃபீல் ஆகும்ல, நம்ம கயிறு வந்து ரொம்ப கண்டிஷன் சரியில்லை அப்படின்றப்போ நான் மாற்றிடுவேன். ஸோ அந்தளவு நான் வச்சுக்கவும் மாட்டேன். நான் எப்பயுமே வந்துட்டு கயிறை நம்ம ரொம்ப குளிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சோப்பு போட்டு அலசிட்டு, நம்ம நார்மலாக குளிக்கிற சோப்பு போடுவோம்ல, அந்த சோப்பு நிறைய வச்சு நல்லா தேய்ச்சி அந்த கயிறை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு மேலே மஞ்சள் போடும்போது பிடிச்சிக்கணும். நீங்கள் நார்மலாக வந்துட்டு சும்மா சும்மா அது மேலே மஞ்சள் போட்டுகிட்டே இருந்தீங்கனாலும் பிடிக்காது, அதை வந்து க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் மஞ்சள் போடும்போது நல்லா டார்க்காக பிடிக்கும். ஸோ நான் அந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 6 மாதம் வரையும் பார்த்திங்கனாலும் கயிறு நல்லா மஞ்சளாகவே தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் தான், இதெல்லாம் நம்ம பண்ணுறனால சில விஷயங்கள் வந்து மனசு நிம்மதி கிடைக்கும், நமக்கே ஒரு ஃபீல் ஆகும், ஆமாடா இப்பெல்லாம் சண்டே வர்றது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால நான் சொல்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு 5 சவரன் எடுக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நார்மல் தாளிச்சு எனக்கு எவ்வளோ வரும்ன்றதை பார்த்துருவோம். அப்புறம் வந்துட்டு முகப்பு வச்சு எடுக்கிறது தான் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ 5 × 8 கிராம் போட்டோன்னா 40 கிராம் வரும் 5 சவரனுக்கு. கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 1 கிராம் 5685. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5660 தான் இருந்துச்சு, இப்போ 5685 ஆயிடுச்சு. இன்னும் அதிகமாக வாய்ப்புகள் அதிகம். ஸோ 40 × 5680 போட்டிருக்கேன், 5 ரூபாய் விட்டுட்டேன். ஸோ 5680 போட்டோன்னா 227,200 வருது. 3% வேஸ்டேஜ் போட்டிருக்கேன், 6816 வருது. ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 234,016 வரும். 3% ஜிஎஸ்டி போட்டிருக்கேன், 7020 வருது. இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 241,036 வருது. ஸோ நீங்கள் 5 சவரன் நார்மலாக தாலி செயின் முறுக்கு மாடலில் எடுத்தீங்க அப்படின்னா 241,036 வருது. ரவுண்ட் ஆஃபாக சொல்லணும்னா ஒரு 245 ரூபா நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நார்மலாக எடுத்துகிட்டு வந்துட முடியும். ஸோ இது வந்து நார்மல் முகப்பு, சார் நார்மல் தாளிச்சேர். இப்போ முகப்பு வச்ச மாடல் எடுக்கணும் அப்படின்னா 40 கிராம் அதே சேம் 5680 அப்படின்னு போட்டோன்னா கோல்டு ரேட் வந்து சேஞ்ச் ஆகாது. 227,200, 227,200 என்ன சேஞ்ச் ஆகும்னா இந்த வேஸ்டேஜ் இங்கே வந்து 3%ன்றனால கம்மியாக வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 16%. ஸோ இந்த 16%ன்றது ரொம்ப ரொம்ப அதிகம்தான். பட் நல்ல ஒரு டிசைன்ஸில் முகப்பு வச்சு எடுக்கணும்னா இந்த மாதிரி வந்துட்டு வேஸ்டேஜ் அதிகம் உள்ளதில் எடுத்தால் தான் அழகாக எடுக்க முடியும். நீங்கள் நார்மலாக முகப்பு வச்சு எடுக்கணும்னா 8%ல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 8%ல இருந்துட்டு சின்ன ஒரு பால் வச்சது, இப்போ நான் கட்டினேன்ல முறுக்கு செயின்லேயே பால் வச்ச மாடல்லாம் இருக்கும். ஸோ முகப்பு வச்சு அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா 8% அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நல்ல ஒரு டிசைன்ஸ் வச்சு, ஒரு லட்சுமி வச்சு அந்த மாதிரி எடுக்கணும்னா ஒரு 16% கிட்ட வரும். ஸோ அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் மட்டும் 36,352 வருது. ஸோ இங்கே வந்துட்டு 3%க்கு 6816 வருது. இது வந்து 16%க்கு 36,352. இதுவும் 5 பவுன் தாளி செயின் தான், இதுவும் 5 பவுன் தாளி செயின் தான். ஆனால் என்ன ஒரு வித்தியாசம், இது நார்மல் செயின், இது முகப்பு செயின். இந்த வித்தியாசத்தினால அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டும் வந்துட்டு அதிகமாக தெரியுது வேஸ்டேஜ் அதிகம் போடுறதுனால. இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 263,582 வேஸ்டேஜ் வந்து சாரி ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 3%, 7906 ரூபா. ஸோ இங்கே 7020, இங்கே 7906 ரூபா. ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 271,458 ரூபா வருது. இங்கே 241,036 ரூபா வருது. ஸோ கிட்டத்தட்ட 30,000 டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முகப்பூச்சி எடுக்கிறீங்க அப்படின்னாலும்
நல்ல டிசைன்ஸாக பார்த்துடுங்க. மெயினாக ஸ்டோன் வச்சு எடுக்காதீங்க. நீங்கள் அவ்வளோ தூரம் வேஸ்டேஜ் போட்டு இவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ணி எடுத்து ஸ்டோன் வச்சு எடுத்து நீங்கள் போடும்போது அது விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது இந்த குட்டி குட்டி ஸ்டோனாக இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக விழுந்துடும். கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஸ்டோனாக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லாவே டீப்பாக நல்லா இருக்கும். ஸ்டோன் எடுக்கும்போது அந்த வந்து அது என்ன சொல்கிறதுன்னா ஸ்டோன் உள்ளே இருக்கணும், தங்கம் வந்து அதை மடக்கி இப்படி இருக்கணும். ஸோ அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்த்து டீப்பாக பார்த்து எடுங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோன் வச்சு எடுக்கும்போதும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏனோ தானோன்னெலாம் எடுத்துகிட்டு வராதிங்க. அது அடிக்கடி ஸ்டோன் விழுகும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவும் அதை வந்து ஆசைப்பட்டு எடுத்துகிட்டு போய் வாங்கி ஒரு ஃபஸ்ட் டைம் ரெண்டு டைம் போடும்போதே பார்த்திங்கன்னா விழுந்துடும். அப்போலாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்க ஒரே ஒரு தோடு, அதுவும் எங்கள் அக்காவோட தோடு, ஸ்டோன் வச்சு கழுத்தோடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. மற்றபடி என்கிட்ட அதிகமாக ஸ்டோன் வச்சு எந்த பொருளுமே இல்லை. நான் டைமண்ட்லேயும் வச்சுக்க மாட்டேன், ஸ்டோன் வச்சு எடுக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. ஸோ என்னோடது வந்து நான் ஏ சைட்லேருந்து சொல்கிறேன், உங்கள் சைடு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸ்டோன் வச்சு எடுக்கிறனால எவ்வளோ தூரம் லாஸ் ஆகுதுன்னு, ஸ்டோனுக்கும் வேல்யூ கிடையாது, ப்ளஸ் அது விழுந்தும் நமக்கும் மன கஷ்டமாக இருக்கும். திரும்ப போய் ஸ்டோன் வைப்போம், அதுக்கும் ஒரு அமௌண்ட்டு செலவு பண்ணணும். அது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, ஒரு டைம் விழுந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாலே அது அடிக்கடி விழுக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வச்ச மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்காது நீங்கள் திரும்ப திரும்ப போய் வைக்கும்போது. அதனால் அதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் எடுங்க. ஸோ இதுதான் 5 சவரன் எடுக்கிறதுக்கு டீட்டெயில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறது உங்கள் ஹஸ்பண்ட்க்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக இப்போ என் ஹஸ்பண்ட்க்கு தெரியும், பட் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தெரியும். ஆனால் அந்த டீப்பாக உள்ளே வந்து இவன் என்ன பண்ணுறா, இவன் என்னென்னலாம் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிளற ஒரு கேரக்டர் என் ஹஸ்பண்ட் கிடையாது. ஸோ அதனால் தெரியும் இவன் ஏதோ பண்ணிகிட்ருக்கா, ஏதோ சேனலில் போடுறா, சேவிங்ஸை பற்றி ஏதோ போடுறா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். பட் வந்து அது வந்து நீ என்ன பண்ணுற, இதனால் உனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது, நீ எந்த மாதிரி வீடியோ போடுற, உன் வாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டுல இதுவரையும் என் சேனலாக அவர் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலை. என்ன சேனல் கூட தெரியாது. சொல்லப்போனால் நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கேன், மேபி அவராக வந்து சர்ச் பண்ணி பார்த்துருக்காரு என்னென்னு எனக்கு அதெல்லாம் தெரியல. பட் ஏன் கிட்டே கேட்கல, ஆனால் நான் வச்சுருக்கேங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதுதான் எனக்கு பொறுத்தவரையும் நல்லது. எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க என் விஷயத்தில் வந்து நோன்றது. எனக்கு இது வந்து பிடிக்கல, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணணும்னு நினச்சி ஒரு இது பண்ணிகிட்ருக்கேன். நான் வேறு மாதிரியெல்லாம் சேனல் வைக்கணும்னு நினச்சேன், பட் அதெல்லாம் முடியல. ஓகே, நமக்கு என்ன வந்திருக்கோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் போயிட்டுருக்கேன். இதை வந்து நோண்டிகிட்டே இருக்கிறது எனக்கு எப்பயுமே பிடிக்காது. என் ஹஸ்பண்ட்டை நான் ஆரம்பத்தில் கல்யாணம் முடிச்ச புதுசில் சில விஷயத்தில் வந்துட்டு எனக்குன்னு ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை மனசில் வச்சாங்களா இல்லை அவங்களோட கேரக்டரை இப்படி தானான்றது மாதிரி ஆயிரும். ஸோ வந்து இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்க, வச்சிட்ருக்க, என்ன மாதிரி கண்டென்ட் போட்டுட்ருக்க அப்படி இப்படின்லாம் கேட்டதும் கிடையாது. பட் நான் வந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நான் வந்து பேமெண்ட்டை எடுத்ததையும் நான் சொல்லிட்டேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பாவுக்கு வந்துட்டு பிபிஎஃப் ஓப்பன் பண்ணதை வச்சு நான் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி வரையும் நான் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொல்லிட்டேன், போட்டும் கொஞ்சம் மாதங்கள் கழித்து தான் நான் சொன்னேன். இவருக்கு ஒரு விஷயம் நீ ஏதோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்க ஆரம்பித்தார். ஆமாம், நான் அந்த மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், அது சும்மா பண்ணிகிட்ருக்கேன், அது வந்து ஒரு 3 மந்த் 4 மந்த்துக்கு ஒருக்கா ஒரு 6000 கிடைக்குங்க, அது சும்மா நான் பண்ணிகிட்ருக்கேங்க, அது ரொம்ப பெருசுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அதுலேருந்து அவங்களும் எதுவும் கண்டுக்கிறதில்ல. சரி ஓகே, ஏதோ பண்ணுறான், ஏதோ வருது, அதை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டாங்க. ஸோ இந்த அளவு தான் தெரியும். ஸோ டீப்பாலாம் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. டீப்பாக எனக்கு சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, டீப்பாக சொல்கிற அளவு எதுவும் கிடையவும் கிடையாது. சேவிங்ஸை பற்றி சொல்கிறேன் அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியும், பட் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாலாம் எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய சேனலில் வந்து வீடியோவெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவர் என்ன ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் கூட பண்ணலை. ஏன்னா அவரோட ஃபோன்லேருந்து நான் பார்ப்பேன்ல, எடுத்தோன்னே வந்துட்டு அவங்க வந்துட்டு மோட்டிவேஷனல் வீடியோ பார்க்குற கேரக்டர். எப்பாரு மோட்டிவேஷனல் தான், ஷார்ட் செட் எடுத்தாலும் மோட்டிவேஷன் தான், யூடியூப் எடுத்தாலும் மோட்டிவேஷன் தான். அந்த மாதிரி வீடியோஸ் தான் நானும் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பேன், நம்ம வீடியோ ஏதாச்சும் ஒன்று வருதா அப்படின்னு. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே வரும். ஆஹா, வர்றதே கிடையாது. நான் அப்போ கேட்டிருக்கேன், என்னதே எதுவும் பண்ணியிருக்கீங்களா, எதுனே தெரியாது, நேமே தெரியாது அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, அப்படியே இருக்கட்டும், அதே மெயின்டைன் பண்ணிக்கோங்கன்னு நானும் சொல்லிட்டேன். ஸோ அவர் பாட்டுக்கு இருக்கார், நான் பாட்டுக்கு இருக்கேன். ஸோ அவர் இருக்கும்போது நீங்கள் வீடியோ போடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்க, வீடியோ எடுப்பீங்களான்னா ஒரு நாள் கூட எடுத்தது கிடையாது. அவங்க ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் தான் என் பிள்ளைகளை வந்துட்டு டியூஷன் அனுப்புகிறேன். ஸோ அந்த டியூஷன் வந்து ஹிந்தி டியூஷன், அதுக்கு அவங்க போனதுக்கப்புறம் மட்டும்தான் நான் எடுப்பேன். ஸோ பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போதும் சரி, என் ஹஸ்பண்ட் வீட்டில் இருக்கும்போதும் சரி, ஒரு நாள் கூட நான் வீடியோ எடுத்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி என்னால் பேச முடியாது, நான் ரொம்ப கூச்சப்படுவேன், சிரிப்பெல்லாம் வந்துடும். அதனால் அந்த மாதிரி பண்ண முடியாது எனக்கு. ஒரு என்ன பிள்ளையே பேசிக்கிட்டே கச்சக்கச்சன்னு இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அது ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் அதுக்காக அவங்கள வந்துட்டு எப்படா போவாங்கன்னால, அவங்க போயிட்டாங்க
அப்படின்னா எடுப்பேன், அவங்க வீட்டில் இருந்தால் என்ஜாய் பண்ணிட்டு எடுக்கலாம் மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு இதுக்கு ஆன்சர் அவங்களுக்கு தெரியும், யூடியூப்பில் வந்து வச்சுருக்குது, என் ஹஸ்பண்டுக்கு தெரியும், பட் கண்டுக்க மாட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.